எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டை எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்தே நம்ம எக்ஸாக்டா என்ன நடக்குங்கிறத நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பேசியிருந்தோம். புல்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கணும்னா 18,332 மேல மார்க்கெட் ஓப்பன் ஆனா மட்டும்தான் அது பாசிபிள் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பேசியிருந்தோம். மார்க்கெட்டோடைய ஓப்பனிங் 18,328 மேல ஓப்பன் ஆனா மட்டும்தான் புல்ஸால வர முடியும் அப்படிங்கறத நம்ம கிளியரா சொல்லியிருந்தோம். 18,328 இன்னத்து ஓப்பனிங் அங்கேயே செட் ஆயிருச்சு. புல்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறது வெறும் 4.4 பாயிண்ட் தான். பட் அதுதான் அதோடைய மேக்ஸே, அதுதான் அந்த கான்செப்டே. 18,332 மேல ஓப்பன் ஆனால மட்டும்தான் புல்ஸால இன்னைக்கு சர்வே ஆயிருக்க முடியும். பியர்ஸ் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாவே தெரியும். 18,328 வெறும் 4 பாயிண்ட், அதுலயும் 218 கான்செப்ட் நம்பரிங் சிஸ்டத்தை பார்த்தவங்களுக்கு என்னோட வீடியோ இருக்கும். நம்பரிங் சிஸ்டம்னு ஒரு வீடியோ இருக்கும், தியரி ஆஃப் ஃபண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நம்பரிங் சிஸ்டத்தில் இந்த ஓப்பனிங்க்குன்னு கான்செப்டும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ 18,328 ஓப்பனிங் அங்கேயே மார்க்கெட் பியர்ஸோட கண்ட்ரோல் இல்லை அப்படி, சாரி புல்ஸோட கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறத நம்ம முடிவெடுத்துக்கிறோம். மார்க்கெட் பியரோடைய கண்ட்ரோல் சரி. அப்போ மார்க்கெட்டோடைய இமீடியட் டார்கெட் என்ன? இந்த புல் பியர் ரேலியோடைய டார்கெட் அப்படிங்கிறது 17,912. இந்த பியர் ரேலியோட டார்கெட்டு 17,912. இமீடியட் ஹடில் இன்டர்மீடியட் ஹடில் அப்படிங்கிறது 18,118 அப்படிங்கறது நேற்று மென்ஷன் பண்ணியிருந்தோம். காலையில் இன்டர்டே லெவல்ஸ்லையும் நம்ம அதை பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஹடல்ங்கிறத பேசியிருந்தோம். மார்க்கெட்டோடைய லோவும் அதே தான், 18,118 டார்கெட் 2-1 பொசிஷன் ஹடில் எவ்ரிதிங் இஸ் அச்சீவ்ட். டார்கெட் 2-1 பொசிஷன் ஹடில் எவ்ரிதிங் இஸ் அச்சீவ்ட். ஸோ மார்க்கெட் கம்ப்ளீட்டா நம்மளுடைய மேக்ஸ் கூட இருக்கு. இன்டர்டே லெவல்ஸும் சக்சஸ்ஃபுல், பொசிஷனல் லெவல்ஸும் சக்சஸ்ஃபுல். மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு நடந்து ரொம்பவே ஈஸியான ஒரு டிடக்ஷனான மார்க்கெட் தான் இருந்துச்சு. 18,332 மேலே ஓப்பன் பண்ணியிருக்கணும் புல்ஸ், அது அவங்களுக்கு கிடைக்கல. அப்பவே மார்க்கெட் புல் மார்க்கெட் இல்லை அப்படிங்கிறது முடிவாயிருச்சு. அப்படியே கிடச்சிருந்தாலும் அவங்க 362 பெரிய ஃபைட் நடந்திருக்கும். பட் அதையும் கூட பிஎஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக தவிர்த்துட்டாங்க. மார்க்கெட் ஓப்பனிங் 18,328 அப்படிங்கிறதுனால அங்கேயே நம்ம முடிவு பண்ணுறோம் மார்க்கெட் இறங்க போகுது அப்படிங்கிறது. மார்க்கெட் அதுக்கப்புறம் இன்டர்டே லெவல்ஸும் ரெண்டு செட் ஆஃப் லெவல்ஸும் ஈஸியாக 4 டார்கெட் நம்ம அச்சீவ் பண்ணோம். என்டையர் ரேலியும் ரேலிக்குமான பொசிஷன் ஹடலுங்கிறது 18,118, அதுவும் அச்சீவ்டு. எவ்ரி திங் இஸ் அண்டர் அவர் மேக்ஸுங்க. பொசிஷனல் லெவல்ஸ் அப்படிங்கிறது நம்ம மந்த் தொடங்கும் பொழுதே டிசம்பர் மந்தோடைய முதல் வீடியோலேயே நம்ம பேசியிருந்தோம். 18,362 கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா அது இமீடியட்டா 18,118 போகும் அப்படிங்கிறதையும் டிசம்பர் மந்த் தொடங்கும் பொழுதே நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதைத்தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பொஷனலாவும் சரி இன்ட்ராடேவும் சரி, நிஃப்டி வாஸ் கம்ப்ளீட்லி அண்டர் தி கண்ட்ரோல். நிஃப்டி வாஸ் கம்ப்ளீட்லி அண்டர் தி கண்ட்ரோல் சரி. இதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன நடக்கும், இந்த க்ளோஸோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசிடலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு க்ளோஸ் 18,160 இன்னத்த க்ளோஸ், பியூர் நெகட்டிவ் க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பியர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா மார்க்கெட்டை 18,122-118 ரேஞ்சில் ஓப்பன் பண்ணி அந்த ஹடில டெஸ்ட் பண்ணுவாங்க, ஹடில உடைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. இது நெகட்டிவ் க்ளோஸ், பியருக்கு சாதகமான க்ளோஸ் தான். மார்க்கெட் நாளைக்கு ஓப்பனிங்கில் கேப் அப் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு பியர்ஸோட அட்டம்ப்ட் எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது 18,122-118 ரேஞ்சஸ் அந்த ஹடில் ரேஞ்சஸ் ஓப்பன் ஆகி அந்த ஹடில உடைக்கிறதுக்கான முயற்சிகளை பியர்ஸ் எடுப்பாங்க. சப்போஸ் ஹடில் பிரேக் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் அதோடைய டார்கெட்டான 17,912 நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். 17,912 நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த க்ளோஸோடைய சிக்னிஃபிகன்ஸ், 18,120 இந்த க்ளோஸ் இட்ஸ் அ நெகட்டிவ் க்ளோஸ். இதுக்கு மார்க்கெட் நாளைக்கு 18,118 மறுபடியும் டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி அதை உடச்சிட்டாங்கன்னா, பிஎஸ் உடச்சிட்டாங்கன்னா நாளைக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த க்ளோஸோட சிக்னிஃபிகன்ஸ். நாளைக்கு 118 டெஸ்ட் பண்ணுவாங்க, பிஎஸ் நாளைக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த க்ளோஸோடைய மேக்ஸ். நாளைக்கு அந்த லெவலில் பிரேக் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக 17,912 நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இது பியர் சைடில். புல் சைடு, புல் சைடு மார்க்கெட்டை காப்பாற்றணும்னு நினச்சாங்கன்னா புல்ஸ் மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகும் பொழுதே 18,228 மேலே ஓப்பன் பண்ணணும். ஓகே, நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. 18,222 மேலே ஓப்பன் கொடுக்கணும். ஓப்பன் ஆகும் பொழுதே 18,222 மேலே ஓப்பனிங் கொடுத்தா மட்டும்தான் புல்ஸால மறுபடியும் உள்ள வர முடியும். அதாவது உள்ள வர முடியும்னா அட்லீஸ்ட் ஃபால் எங்கேயாச்சும் தடுத்து நிறுத்த முடியும். ஃபால
இங்கேயாவது தடுத்து நிறுத்த முடியும், ஃபால் இங்கேயாவது தடுத்து நிறுத்த முடியும். புல்ஸ் வந்து ஓப்பனிங்லயே கேப் அப்ல 18,222 மேல ஓப்பனிங் கொடுத்தா மட்டும் தான் அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் அந்த ஃபால் தடுத்து நிறுத்த முடியும், ஓகேங்களா. இல்லைன்னா அவங்களுக்கான கடைசி சான்சஸ் முடிஞ்சிடும். ஆனா க்ளோஸ் வந்து பியருக்கு சாதகமான க்ளோஸ், க்ளோஸை பொறுத்த வரைக்கும் 18,118 டெஸ்ட் பண்ணி டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு, டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உடைக்கும் உடைக்காதங்கிறது நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ்ல நம்ம பாத்துக்கலாம். பட் இந்த க்ளோஸுக்கு நாளைக்கு அடுல உடைக்கிறதுக்கான அட்டம்ப்ட பியர்ஸ் முழு மூச்சுல எடுப்பாங்க அப்படிங்கறத இந்த க்ளோஸோடைய சிக்னிபிகன்ஸ். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா நம்மளோட இன்ட்ராடே லெவல்ஸ்குள்ளதான் இருந்துச்சு. எல்லா இடங்கள்லயுமே எங்க பை பண்ணணும் எங்க செல் பண்ணணும்ங்கிறத கரெக்டா நம்ம பிளான் பண்ணி போய்கிட்டு இருந்தோம். பேங்க் நிஃப்டிய பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் கரெக்ஷன், அது எப்போ வந்து 43,218 உடச்சிச்சோ அப்பவே பேங்க் நிஃப்டி கரெக்ஷன் குள்ள போயிருச்சு. இதுக்கப்புறம் அதுல பேங்க் நிஃப்டியில ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. பட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ 42,120 அப்படிங்கிறது அதோடைய பாட்டம், அதையும் உடச்சிருச்சு. 42,120 அது உடச்சிருச்சுன்னா அனதர் 1,000 points கரெக்ஷனே நம்ம பேங்க் நிஃப்டியில பாத்திரலாம். 42,120 அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியோடைய இப்போத்த சப்போர்ட், இன்டர்மீடியட் சப்போர்ட். ஸோ இப்போதைக்கு ட்ரேடிங் ரேஞ்சுன்னு எடுத்துட்டீங்கன்னா 42,120 42,780 வரைக்கும் ட்ரேடிங் ரேஞ்ச், இது கரெக்ஷன் ரேஞ்ச். புல் மார்க்கெட் அப்படிங்கிறது நிஃப்டியோடைய பேங்க் நிஃப்டியோடைய புல் மார்க்கெட் அப்படிங்கிறது 43,218 முடிச்சு போச்சு. 43,218 புல் மார்க்கெட் முடிச்சிருச்சு. நம்ம கரெக்ஷன் பேஸில் இருக்கோம். பேங்க் நிஃப்டியோடைய கரெக்ஷன் பேஸுங்கிறது 42,780 42,120 வரைக்கும். ஸோ 42,120 பிரேக் பண்ணிருச்சுன்னா அது கரெக்ஷன் பேஸையும் உடச்சு பியர் மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரு ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ பேங்க் நிஃப்டி அதுக்கப்புறம் பெரிய பால் எதிர்பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி கரெக்ஷனை முடிக்கிறதுக்கான கடைசி ஹோல்டு அப்படிங்கிறது 42,120. மற்றதெல்லாம் நம்ம பேங்க் நிஃப்டியை இன்ட்ராடேல பேசிக்கலாம், ஓகேங்களா. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே கம்ப்ளீட்லி மின்னவர் பொஷனலாகவும் சரி இன்ட்ராடாகவும் சரி நம்ம லெவல்ஸை தாண்டி அது ட்ரேட் பண்ணவே இல்லை. ரெண்டாவது பியர் குளோபல் மார்க்கெட்ஸ் நியூஸஸ்ஸு அந்த மார்க்கெட் இருந்துச்சு. மேக்ஸ் நான் திரும்ப திரும்ப அதுதான் சொல்கிறேன், நீங்கள் பணம் உள்ளே வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் ஏறும். ஸோ பணம் உள்ளே வந்தால் எங்கே வரும் எப்படி வரும், பணத்தை உள்ளே கொண்டு வரக்கூடிய அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. ஓகே கைஸ், இன்னைக்கு பெருசாக பேசுறதுக்கு என்ன மார்க்கெட் ஸ்டேட் ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மறுபடியும் நாளைக்கு நம்ம மறுபடியும் இன்ட்ராடே லெவல்ஸோட காலையில் மீட் பண்ணலாம் அண்ட் சாயங்காலம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மீட் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு காலையில் இன்ட்ராடே லெவல்ஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரி ஒன்.